අවුරුදු 4කින් පස්සේ සංවර්ධන වැඩ කටයුතු අපි යලිත් ආරම්භ කරනවා. ආර්ථිකය මේ අවුරුද්දේ තමයි ගොඩ එන්නේ. ඉතින් ඒ සීමා ඇතුව තමයි අපිට සංවර්ධන වැඩ කටයුතු කරන්න තියෙන්නේ. මේ තිස්සර අපි ආවම මේවා ගැන කතා කරනවා, පෙන්නනවා. ආණ්ඩුවත් වැඩ යන්ත්‍රණයත් වැඩ කටයුතු කරන්නේ. ඒත් ගිය අවුරුද්දේ අපිට පුළුවන් වුණා අපේ ආණ්ඩුවට තියෙන බිල්පත් සියල්ලම ගෙවලා අවසන් කරන්න. අපේ ආර්ථිකය ටිකක් ශක්තියි. Why we are asking for ICC? Why we are asking for international justice? See how many policemen, and we are very few people. Just see, very few people. We are just raising voice, but they are hiding this protest, the democracy with this bus. Oh, Sri Lanka police, remove the bus. 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 I'm going to go to the hospital.
ప్రజాతంత్ర రటగిల ¡Vamos!
Police, 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 police
ஒளிக 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 ஒளிக
ஒருபுறம் நல்லிணக்க நாடகத்தை ஆடிக்கொண்டு மறுபுறம் தமிழ் மக்களினுடைய தாயக பூமியை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரைகளை கட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து மேவிவிட்டு காவல்துறையினுடைய கட்டுக்காவலில் தமிழ் இளைஞர்களை சித்திரவதை செய்து கொலை செய்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை மறுத்து தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட இனாளிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய தமிழர் தாயகத்தின் மீதான வருகையை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது, அகிம்சை போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையால் எதேச்சதிகாரமும் வன்முறையும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குரல்கள் வெளியிலே கேட்கக்கூடாது என்பதற்காக எங்களோடு போராடி கொண்டிருந்த பெண்களை தாக்கி இழுத்து வந்து எங்களுக்கு முன்னால் ஒரு பேருந்தை விட்டு எங்களுடைய முகங்கள் படங்கள் கூட வெளியிலே வரக்கூடாது என்று இலங்கையினுடைய காவல்துறை மறைத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இலங்கையினுடைய காவல்துறை ஜனநாயக குரல்களை நசுக்குவதற்கே இவ்வளவு செயற்படுகின்றவர்கள் தங்களுடைய கட்டுக்காவல்களில் ஊடகங்களுக்கும் மக்களுடைய கண்களுக்கும் தெரியாத வகையில் எவ்வளவு தூரம் வன்முறையை பாவிப்பார்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தளவுக்கு எந்தளவு எங்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை, சர்வதேச விசாரணை நடக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்போம். ரணில் விக்ரமசிங்கவினதோ ராஜபக்சேக்களினதோ நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் பலியாக மாட்டோம். தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டம் தொடரும். வணக்கம். இன்று ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை எதிர்த்து இங்கே தமிழ் உணர்வாளர்களாக, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களாக, ஜனநாயகத்தை நேசிப்பவர்களாக நாங்கள் இங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே நல்லிணக்கம் என்கின்ற பேரிலே ஆடுகின்ற நாடகம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எந்தவித ஒரு நன்மையையும் செய்யாது, எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கட்டும், உடனடி பிரச்சனையாக இருக்கட்டும், எதற்கும் எள்ளளவும் ஒரு தீர்வை கொடுக்காது இருக்கக்கூடிய ரணில் ராஜபக்ஷ அரசு, ஸ்ரீலங்கா அரசு இன்று இங்கே வந்து நாடகம் ஆடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்துக்கு அவர் வருகை தர முடியாது. தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காணாமல் எங்களுக்கான சுதந்திரத்தை, இனத்தினுடைய விடுதலையை அங்கீகரிக்காமல் ஸ்ரீலங்காவினுடைய எந்த ஜனாதிபதியும் இங்கே வர முடியாது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி என்பது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளையும் ஸ்ரீலங்கா போலீசாரையும் ஏவிவிட்டு கொண்டு ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களை கொண்டு தொல்பொருள் திணைக்களமாக இருக்கட்டும், வனஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கட்டும், வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கட்டும், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கட்டும், எந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், அவற்றை உருவாக்கி அதிகார மையமாக ஒரு சர்வாதிகாரமாக நடக்கின்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை தமிழர் தேசம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே இங்கே வருக தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரியப்படுத்துவோம். நல்லிணக்கம் என்ற இந்த மாயக்குள்ளே யாரும் சிக்கிவிட வேண்டாம், மயங்கிவிட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இன்றும் நிலை கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். ஐயோ
ولكن هناك بعض الأحيان